வணக்கம். கவியரசர் கண்ணதாசனின் வாக்கு அவருக்கே பலித்த ஒரு பாடம், அப்படி ஒரு பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவிஞர் வாக்கு பலிக்கும் அப்படிம்பாங்க, ஆனால் கவியரசர் கண்ணதாசன் எழுதின பாட்டு அவருக்கே பலிச்சிச்சு. மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, வி கே ராமசாமி மற்றும் பலர் நடித்த படம். கே வி மகாதேவன் இசையமைச்சிருப்பார். பாட்டை பாடினவர் டி எம் சௌந்தரராஜன். என்ன பாட்டு அப்படின்னா, யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, சின்னையா அப்படிங்கிற ஆடு மாடு மேய்க்கிறவன் வெள்ளந்தியானவன், அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசனுடைய மகள் இளவரசி தனக்கு யாராவது அறிவாளியாத்தான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு இருப்பா. அப்படி ஒரு சில பேரை அவமானப்படுத்த அந்த அவங்கள்லாம் சேர்ந்து சின்னையா பிடிச்சிட்டு வந்து அறிவாளி மாதிரி காட்டி திருமணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த அறிவாளியான இளவரசிக்கு. முதலிரவு நேரத்தில் தான் தெரியும் சரியான முட்டாள் அப்படின்னு உணர்வா. காளிக்கிற நேராக கூட்டிகிட்டு போவா. இப்படி ஏமாத்திட்டாங்க, ஆனால் இவரை எனக்கு சமமானவராக மாற்றி கொடு அப்படின்னு கேட்டு மயக்கம் அடைஞ்சு காளி சந்நிதியில் விழுவா. அந்த நேரத்தில் நம்மளால் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த வெள்ளந்தியான சின்னையா முன்னாடி இருக்க கல்லில் முட்டிக்குவான். எனக்கு அறிவை கொடு, புத்தியை கொடு, அறிவை கொடு, புத்தியை கொடுன்னு காளி அருள் கொடுத்து உலகமெங்கும் உன்னுடைய பெயர் ஒலிக்கும், அமரகவியாவாய் அப்படின்னு சொல்லுவா. இந்த நேரத்தில் வரக்கூடிய பாட்டு தான் இந்த யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டை கே வி மகாதேவன் அட்டானா அப்படிங்கிற ராகத்தில் பண்ணியிருப்பார். அட்டானா அப்படின்னு சொன்னாலே படக்கன் இந்த பாட்டை ஞாபகம் வந்துடும். காரணம் என்னென்னா, அட்டானாவுக்கும் கம்பீரத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு. இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு அபிநயங்கள் பண்ணியிருப்பாரு டி எம் சௌந்தரராஜன். ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வேறுபாடு பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரொம்ப நுட்பமா இன்ச்சு பை இன்ச்சா பார்த்தா தெரியும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள என்னென்ன உடல் மொழி கையசைவு காலசைவு பண்ணியிருப்பாரு ஒரு பாட்டுக்குள்ள அப்படி நம்ம கண்டுக்கலாம். இப்ப பாட்டு தொகையற ஆரம்பிக்கும். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமா முனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த வெளியே, ஆணிப்புன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, ஓம் எனும் எழுத்திலே அறியாத நெஞ்சிலே பிரணவம் தந்த காளி அப்படின்னு புகையராவை எழுதியிருப்பாரு. காளினா கருப்பின்னு அர்த்தம், அதனால தான் மரகத பதுமையே அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்போ பல்லவி ஆரம்பிப்பாரு. இந்த பல்லவியுடைய சாரத்தை எங்கே எடுத்திருப்பார் அப்படின்னா, காலமேக புலவர்கிட்டருந்து எடுத்திருப்பார். காலமேகம் எப்படிப்பட்ட கவிஞர் அப்படின்னா, சிலேடை பாடுவதில் அவருக்கு இணையா இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்கிற அளவுக்கு சிலேடையில் சும்மா பின்னி எடுக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய காதலிக்காக முதல் முதலாக மதம் மாறினவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் தான். இந்த காலமேக புலவர் ஒரு அரசனுடைய அவைக்கு போகிறாரு. யாருடைய அரசன்னா, திருமலைராயன் அப்படிங்கிற அரசன். அவன் ஏற்கனவே தண்டிகை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு ஒரு 64 புலவர்கள் உள்ள அமைப்புல வச்சு அவங்கள்ட்ட பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கான். மன்னன் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுனால எல்லா புலவர்களுக்கும் தலக்கணம் அதிகமாகுது. அதுலேயும் அந்த பீடத்துக்கு தலைமையாக இருக்கவர் யார் அப்படின்னா அதிமதுர கவி அப்படிங்கிறவர். அவர் சிவிகையில் போகிறார். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அவருக்கு துதி பாடிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வர்ற காலமேகமும் துதி பாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலமேகம் யாருக்கும் பணியாதவர், துதி பாட சொல்கிறாங்க. அவரை மாற்றி கிண்டல் பண்ணி பாடி விட்டுறாரு. இதனால் அதிமதுர கவியை வந்து திருமலை ராயன்கிட்ட போய் தவறாக சொல்லிடுறாரு, வத்தி வச்சிடறாருன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணார்னா, அரசவைக்கு காலமேகம் போகிறாரு. நம்மளை இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானே, அவமரியாதை செஞ்சுருக்கானே தவறான கண்ணோட்டத்தில் திருமலை ராயன் காலமேக புலவரை மதிக்காமல் இருக்கார். அந்த நேரத்தில் காலமேக புலவர் சரஸ்வதி மேலே ஒரு பாட்டு பாடுறார். வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எனக்கு சரியாசனம் தந்த தாய் அப்படின்னு பாடிப்பார். உடனே வந்துட்டு மன்னனுடைய அந்த அரியாசனம் இருக்கு இல்லையா, அது வளர்ந்து காலமேகத்துக்கும் சரியான இடம் கொடுக்குது. அதனால தான் அரசரோடு எனக்கு சரியாசனம் தந்த தாய் அப்படின்னு பாடுறாரு. இதில் இருக்கக்கூடிய சாரத்தில் அப்படியே கவியரசர் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு, யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு பல்லவி போட்டிருப்பார். அடுத்து முதல் சரணம் போட்டிருப்பாரு. பேரும் நூலென்றும் கல்லாதேவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில், பேர் தரும் நூலென்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில்
இல்லாதவன் சேரும் சபையறிந்து சொல் செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் அப்படின்ட்டு இருப்பார். ஏன் இவ்வளவெல்லாம் சொல்கிறாருன்னா, இந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த சின்னையாங்கிறவன் வெள்ளந்தியானவன் இந்த பாட்டு வர்றப்ப இவன் காளிதாசன் இவன் இதுவரைக்கும் எதுவும் பண்ணதில்லை, இவனுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லி காளியை வாழ்த்தார். கடவுளுக்கு யார் என்ன கொடுப்பா அப்படின்னா, இப்போ பக்தர்களாக ஒரு அரசன் இருந்தானா அவன் ஒரு கடவுளுக்கு கோயில் கட்டி கொடுப்பான். ஒரு ஏழை எளியவன் உழைக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயிலுக்கு உழைப்பை செலுத்துவாங்க. அதே நேரத்தில் கவிஞன்ட்ட என்ன இருக்கும், அவன்கிட்ட கவிதை தான் இருக்கும். கடவுள் தான் நமக்கு வரம் கொடுக்கும், ஆனால் கடவுள்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு நான் தர்றேன் அப்படின்னு என்னென்னவா கேட்பான், இவன்கிட்ட என்ன இருக்கோ அதையே கேட்பான். கூந்தலுக்கு கவி வேண்டுமா, கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா, சிரித்த உன் இடைய ஆடை இசை வேண்டுமா, உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா அப்படின்னு கேட்ப, உனக்கு என்ன வேணும் கேளு தர்றேன் அப்படிமா. அந்த நேரத்தில் காளி வந்து ஆடி இந்த பாட்டு ரொம்ப அழகான முடியும். இப்போ கேட்டாலும் இந்த பாட்டு அட்டானாவில் நம்மளை அசர வைக்கக்கூடிய ரொம்ப அழகான பாட்டு. சரி, இந்த பாட்டுக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் என்ன சம்பந்தம், பின்னாடி என்ன பலிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கவியரசர் கண்ணதாசன் இந்த பாட்டு எழுதி கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆகிறப்ப அரசவை கவிஞராக கவியரசர் கண்ணதாசனை வைக்கிறாரு. கிட்டத்தட்ட தனக்கு இணையான இன்னொரு சரியாசனத்தை கவியரசர் கண்ணதாசனுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொடுக்குறார். அந்த வகையில் அவருடைய வாக்கு பலித்த யார் தருவார் இந்த அரியாசனம் பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.